ஸ்ரீ மகா குரப்யோ நமஹ ஹரி ஹி ஓ ஜெம் டிவி நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வலி இறைவனையை வேண்டி இன்றைய எம்மிடமும் நம்மடமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்னைக்கு நம்ம லலிதா சகசிரநாமட்டில் ஒரு ஸ்லோகத்தை அர்த்தத்தோடு பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீட்டுக்கரையின் தொடர்ச்சியை காணலாம் கிளீம்காரி த்ரிடா வந்தியா திருமூஸ்வரி இந்த ஸ்லோகத்திற்கு நான விளக்கம் கிளீம்காரி கேவலா குஹ்யா கிளீம்காரி அதாவது நம்ம வந்து பவர்ஃபுல்லான ரொம்ப சக்தி வாய்ந்த மன்றங்கள்னா சொல்லும்போது ஓம் கிளீம் அப்படின்னு ஒரு மன்றம் வந்து ஆரம்பிக்கும் இந்த க்ளீம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அவ்வளோ சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கா அதனால் அவ்வளோ சக்தி வாய்னா அந்த கிளீம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குள்ளே இருக்காலாம் லலிதா தேவி அந்த வார்த்தையின் சொரூபமாக இருக்காலாம் லலிதா தேவி அதனால் அந்த வார்த்தைக்கு நம்ம எவ்வளோ ப பவர் எவ்வளோ சக்தி இருக்குன்னு நம்ம சொல்கிறோமோ அவ்வளோ சக்தி இருக்காம் நம்மளோட லலிதா தேவிக்கும் க்ளீம்காரீம் கேவலா குஹ்யா கேவலா அவள் மட்டும் தான் அவள் ஒருவள் மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தில் இந்த பிரம்மாண்டத்தில் படைக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலையுமே அவள் மட்டும்தான் தனியா நிக்கிறாலாம் மற்றெல்லாம் வந்து குரூப் குரூப்பாக ஒரு இது கலெக்டிவா கூட கூட இருக்கலாம் மனிதர்கள் அப்படின்னு சொன்னா மற்ற மனிதர்களோடு சேர்ந்து அவள் ஒரு சமுதாயத்தில் இருக்கா விலங்குகள் அப்படின்னு சொன்னால் அவள் மிருகங்கள் விலங்குகள் அவள் எல்லாம் ஒரு சமூகத்தில் இருக்காள் பறவைகள் ஒரு ஒரு சமூகத்தில் அதே மாதிரி தேவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சமூகம் சமூகமாக சமுதாயம் சமுதாயமாக ஒன்றா வாழ்ந்து வரா ஆனால் இவா இந்த எந்த சமுதாயத்துலேயும் இல்லை எந்த கேட்டகரிலையும் வரமாட்டானான் லலிதா தேவி ஆனாலும் லலிதா தேவி ஏன் வணங்குறானா அவள் தான் வந்து இந்த எல்லா கேட்டகரியுமே உருவாக்கியிருக்காள் அதனால் எந் எல்லா கேட்டகரியும் உருவாக்கி அந்த கேட்டகரியில் எதுலையுமே அவள் வர வராமல் இருக்கிறதுனால தான் பிரசித்தமாக இருக்காள் லலிதா தேவி கேவலா குஹ்யா அதாவது அவர்கிட்ட சரணாகுடி சைடு நீந்தான் காப்பாற்றணும் நீ ஒரட்டி தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வரவாள் எல்லாருமே அவள் எல்லாருக்குமே வந்து அவள் எல்லாருமே ரட்சித்து காப்பாற்றி அவளுக்கு வந்து போஷணம் செய்து என்ன வேணுமோ எல்லாத்தையும் செய்து தருவாளாம் லலிதா தேவி கிளீன்காரி கேவலா குஹ்யா கைவல்லிய படதாயினி அதாவது கைவல்யம் அப்படின்னு அழைக்கப்படுற மோட்சத்தை தரவல்ல தேவியாம் லலிதா தேவி கைவல்ல ப கைவல்ய படநாயினி திரிபுரா த்ரிஜகத் வந்தியா திரிபுரா அதாவது படைத்தல் காட்டல் அழைத்தல் அப்படிங்கிற மூன்று செயல்களையும் செய்கிறாலாம் லலிதா தேவி இந்த மூன்று செயல்கள் செய்கிறவாக்குள்ளேயும் இருக்காளாம் லலிதா தேவி என்ன ஒரு நுட்பமான அர்த்தம்னா விஷ்ணுக்குள்ளேயும் லலிதா தேவி இருக்காள் குள்ளியும் இருக்கா பிரம்மா குழியும் இருக்கா இந்த மாதிரி எல்லா தேவர்களுக்குள்ளேயும் மனிதர்களுக்குள்ளேயும் மிருகங்களுக்குள்ளேயும் எல்லாருக்குள்ளேயும் இருக்கலாம் லலிதா தேவி திரிபுரா திருஜெகத் வண்டியா மூன்று ஜகத்தும் மூன்று உலகங்களும் ஒவ்வுலகும் வணங்குறதாம் லலிதா தேவிய த்ரிஜகத் வண்டியா திருமூர்டி ஸ்திருடசீஸ்வரி திருமூர்த்தி இந்த மூன்று மூர்த்திகள் சொல்றதுனால இப்போ பிரம்மா விஷ்ணு சிவன் இவா மூணு பேருமே வணங்குறாளாம் லலிதா தேவியா திருமூர்த்தி ஸ்திருடீஸ்வரி அதாவது இந்த மாதிரி மூர்த்திகள் மட்டும் இல்லை அந்த மூர்த்திகளோட பட்னிகளாக இருக்கிற சரஸ்வதி லக்ஷ்மி துர்கா இவா மூணு பேரும் வணங்குறாளாம் லலிதாதேவியை ஏன் திருமூர்த்திகள் வணங்குறா திருமூர்த்திகளோட பட்னிகள் வணங்குறா அப்படின்னு சொல்கிறான்னா இந்த த்ரிமூர்த்திகள் தான் வந்து நம்மளை படைத்து காட்டு அழிக்கிற வேலைகள் அந்த மூன்று வேலைகளும் செய்கிறவா த்ரிமூர்த்திகள் அவளுக்கு அவ அவளுக்கு உறுதுணையாக இருந்து அவளுக்கு பக்கத்துலேயே இருந்து அவட்டுக்கிறது அவளோட பட்னிகள் அதனால இவ்வளவு மகா மகத்துவமிக்க ஒரு காரியத்தை செய்யற அவாலே வந்து வணங்குறா லலிதா தேவியை பக்தர்கள் நம்ம ஏனைய மக்கள் ஆக நம்ம ஏன் வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்றான் இந்த ஸ்லோகத்துக்கு விளக்கம் இதுதான் இப்ப நம்ம பீர்பால் என்ன சொன்னார் அப்படின்னு வந்து பார்க்கலாம் பீர்பால் என்ன சொன்னார்னா அவருக்கு போன்ற ஒரு விஷயம் ஞாபகம் வருது என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு ஓர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம அக்பர் வந்து அவருக்கு அவர் செய்த ஒரு செயலுக்காக நல்ல செயலுக்காக ஒரு பீஸ் லேண்ட் தரையணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு இது நிலம் வந்து தரையணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் இந்த நிலம் தர மறந்துட்டார் அக்பர் ஆனால் ஞாபகப்படுற விதமாக அவர் செய்து அந்த வாக்கு அவர் கொடுத்த வாக்கை மீறினதுனால நம்ம பீர்பால் என்ன செய் சொல்கிறாருன்னா தெரியல ஆனால் என் ஊரில் என்ன சொல்லுவான்னா இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ணிட்டு சத்தியம் பண்ணிவிட்டு அதை செய்யாமல் இருந்தான்னா அதை இதை ஃபுல் ப இதை ஃபுல்ஃபில் பண்ணாமல் இருந்தான்னா அவாடாக இந்த மாதிரி கோணலாக போகிற இந்த ஒட்டகம் மாதிரியே மாறிடுவாளாம் யாருக்கு தெரியும் இந்த ஒட்டகமும் போன ஜென்மத்தில் பூர்வ ஜென்மத்தில் யாருக்காவது சத்தியம் பண்ணிவிட்டு அதை மறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் பீர்பால் இதை கேட்டு அக்பருக்கு சிரிச்சுக்கிட்டே ஓ அந்த நிலம் தர மறந்துட்டேன் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீஸ் ஆஃப் லேண்ட் அந்த நிலத்தை தண்டு தாராம் இந்த நீடிக்கடையின் நீடி என்னன்னா நம்ம வந்து நம்ம கொடுத்த சத்தியத்தை மீறினா கோணல் ஒட்டகமாக போவோமோ இல்லையோ அது இரண்டாவது விஷயம் ஆனால் முக்கியமாக என்ன சொல்கிறான்னா கொடுத்த சத்தியத்தை கொடுத்த வாக்கை மீறக்கூடாது கொடுத்த சத்தியத்தை மறக்கக்கூடாது அதனால் எப்பயுமே சத்தியம் பண்ணுறதுக்கு முன்னாடி இது நம்மளால் முடியுமா நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு அப்புறம் தான் சத்தியம் பண்ணணும் நீதிக்கதையின் நீடி இதுதான் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்